ഭൂം തത്പുരുഷാജ വിദ്മകെ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകെ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഭൂം ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. உலகெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஹேஸ்டோ 360 நிகழ்ச்சியில் நட்சத்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சிறப்புகளையும் வழிபாடு சம்பந்தப்பட்ட முறைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவோணம் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்பு அல்லது வழிபாடுகளை வந்து தெரிஞ்சுக்கிருக்கிறோம். அதில் வந்து திருவோணம் நட்சத்திரம் இருக்கிற 27 நட்சத்திரம் திரு என்ற மரியாதை கிடைக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் மட்டும்தான். இன்னொன்று வந்து நம்ம நினைக்கலாம், அதாவது திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் திரு வருதல் அப்படின்னு நினைக்கலாம். திருவாதிரைக்கு இல்லாத சிறப்பு திருவோணத்திற்கு இருக்குதுங்கிற விஷயத்தை யாருமே மறந்துட வேண்டாம். இன்னைக்கும் மலையாள நாட்டில் சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களை மலையளவு கற்றுக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆழமாகவும் அனுபவமாகவும் சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம் மலையாள சாஸ்திரமாக இருக்கிறதுனால அந்த மலையாள சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளக்கூடிய அந்த பாக்கியவான்கள் வருஷத்தில் திருவோணம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாட்களில் மட்டும் திருவோணம் அப்படிங்கிற ஓணம் பண்டிகையை மட்டுமே சிறப்பாக கொண்டாடி உலகம் முழுவதும் அவங்க வந்து வியாபித்திருக்கக்கூடிய உலகம் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய உலகம் முழுவதும் அவங்க வந்து நிறைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம் மறந்துட வேண்டாம். ஏன்னால் உலகத்தில் வந்து பெரும்பாலான நாடுகளுக்கு சுற்றுப்பயணமாக இல்லை ஆன்மீக சொற்பொழிவுகளுக்காக நான் செல்லக்கூடிய தகுதி இருக்கிறதுனால நான் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த இடத்துல வந்து மலையாளம் அப்படிங்கிற அந்த மலையாள நாட்டை சேர்ந்தவங்க கேரள நாட்டை சேர்ந்தவங்க கண்டிப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறந்துட வேண்டாம். இருக்கிற மற்ற மொழிக்காரர்களை விட மலையாள நாட்டை சேர்ந்தவங்க மலையாள சமூகத்தை சேர்ந்தவங்க கேரளத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க எந்த நாடாக இருந்தாலும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உண்மையோடும் அதே சமயத்தில் மென்மையோடும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது கூட மலையாளத்தை பெருமைப்படுத்துவதாக நினைக்க வேண்டாங்க. கண்டிப்பாக மலையாள நாட்டில் உள்ளவங்க இந்த திருவோணம் என்று சொல்லக்கூடிய ஓணம் பண்டிகையை மட்டுமே சிறப்பாக கொண்டாடி மிகப்பெரிய மரியாதையோடு வாழக்கூடிய ஒரு தகுதியை இருந்துட்டு இருக்கிறாங்க. நடந்து போகும் பொழுதே திரும்பி பார்க்கக்கூடிய தகுதி திருவோணத்தில் இருக்குது மலையாளத்துக்கும் இருக்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம மறந்துட வேண்டாம். அந்த மாதிரி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துட்டு இருக்குது. உங்களுடைய நட்சத்திர அதிபதியே சந்திர பகவானாக இருக்கிறதுனால நீங்கள் முதல் முதல்ல ஜனனமாகும் பொழுது சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் பிறக்கிறீங்க ஜனனமாகறீங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷாளுக்கு இந்த உலகத்தில் இந்திர யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்திர யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த மாதிரியான யோகம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது. நேரடியாகவே சில பேர் கேட்டிருக்கீங்க இந்திர யோகம் அப்படிங்கிறது. மற்ற யோகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசில் கல்விக்காக பிரார்த்தனை பண்ணுவோம், அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்துக்காக பிரார்த்தனை பண்ணுவோம், அதற்கப்புறம் திருமணம், அதற்கப்புறம் வந்து கௌரவம், அதுக்கப்புறம் பிள்ளை பேர், அதற்கப்புறம் வாழ்க்கையில் செல்வம் சேர்றது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்காக அந்தந்த காலகட்டத்தில் பிரார்த்தனை பண்ணுவோம். ஆனால் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தேவையான சகல சம்பத்துகளையும் சகல சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய யோகம் இந்திர யோகம். அதை விட ஆழமான இன்னொரு விஷயம், எவ்வளவு யோகத்தை கொடுத்தாலும் அந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் வேணும் இல்லையா, அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்திர யோகத்துக்கு மட்டும்தான் இருந்துட்டு இருக்குது. உலகத்தில் உள்ள எல்லா விதமான சகல சௌபாகியங்களையும் அனுபவிக்கக்கூடிய தகுதி இந்திரனுக்கு மட்டுமே இருந்துட்டு இருக்கிறதுனால அந்த இந்திர யோகம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் திருவோணத்துக்கு இருக்கிறதுனால இந்த திருவோணம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாட்களில் நீங்கள் வழிபாடு வச்சுக்கிறது. எந்த வழிபாடு? விஷ்ணு பகவானுடைய வழிபாடு, விஷ்ணு பகவானுடைய சகஸ்ரநாமம் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த அதாவது திருவோணம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அல்லது வேறு ஏதாவது, அதாவது நம்ம திருவோணம் நட்சத்திரத்தில் வந்து பிறக்கல, வேறு நட்சத்திரத்தில் நம்ம பிறந்திருக்கிறோமே, நம்ம நட்சத்திரம் வேறு நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்குதே, நாம் வந்து எந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னா திருவோணம் நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாட்களில் வந்து கண்டிப்பாக விஷ்ணு பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் ஒன்று. அதே மாதிரி இந்த திருவோணத்திற்கு வந்து திரு அப்படிங்கிற மரியாதை கிடைக்கும் சொன்னோம் இல்லையா, இந்த திரு அப்படிங்கிற மரியாதை உங்களுக்கு கிடைக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் திரு அப்படிங்கிற மரியாதை, திருப்பம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் வந்து புரட்டி போடக்கூடிய அளவுக்கு அம்சமான திருப்பம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இதுவெல்லாம் விஷ்ணு பகவானுடைய வழிபாடு மட்டுமல்ல, பெண்களை உண்மையாக மதிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை ஏற்படுத்திக்கணும். எந்த நேரமாக இருந்தாலும் உண்மையான பெண்களை உண்மையான பெண்மணியை எந்த விதத்திலும் நாம் வந்து ஏமாற்றுவதோ அல்லது வேறு வகையான ஒரு இழிசொல் சொல்லுவதோ அல்லது வேறு வகையான பழிசொல் போடுவதோ அல்லது வந்து ஏளனமாக பார்ப்பதோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து உங்களுடைய விஷ்ணு பிரார்த்தனை இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தையும் மிகப்பெரிய திருப்தியையும் மிகப்பெரிய மரியாதையும் மிகப்பெரிய கௌரவம் கிடைக்குதுங்கிற விஷயத்தை எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் மறந்துட வேண்டாம். இந்த திருவோணம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த இந்த வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்து அவிட்டம். இந்த அவிட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான நட்சத்திரம். எதனால் சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் ஆன்மீகமாக இருக்கட்டும் சாஸ்திரமாக இருக்கட்டும் அல்லது பண்பாடாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை ஓரளவு கடைபிடிக்கக்கூடிய அந்த பாக்கியவான்களுக்கு வந்து இந்த
தவிட்டம் நட்சத்திரத்தை பத்தி தெரியும். எந்த மாதிரி தெரியும் அப்படின்னா, அவிட்டத்தில் பிறந்தால் தவிட்டு பானையெல்லாம் தங்கம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவிட்டம் நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தார் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் தவிட்டு பானையெல்லாம் தங்கம் சேரக்கூடிய அளவுக்கு பொன் பொருள் நில புலன்கள் சேரக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. பொதுவாகவே அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாருக்குமே அவ்வளவு எளிதாக துரோகம் செய்ய மாட்டாங்க, யாருக்குமே அவ்வளவு எளிதாக சாபம் பட மாட்டாங்க, எல்லோர்கிட்டமே நல்ல பிள்ளையாக நடக்கணுங்கிற எண்ணம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும். அமைதியாகவே இருந்தால் கூட ஒருவரை ஆழம் பார்க்கக்கூடிய அளவுக்கு, அமைதியாகவே இருந்து ஒருவரை சீண்டி பார்க்கக்கூடிய தகுதி இதுவெல்லாம் கொஞ்சம் மிகுதியாக இருக்கும் இந்த அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீதி நேர்மை சம்பந்தப்பட்ட விஷயங்களை, நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை, நன்மையான விஷயங்களை அல்லது உங்களுக்கு நன்மை செய்தவர்களை நீங்கள் மறக்காமல் ஓரளவுக்கு மரியாதையோடு இருந்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக இந்த தரணையில் தவிட்டு பானையெல்லாம் தங்கம் சொல்லக்கூடிய அவிடத்திற்குண்டான பழமொழி உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகுங்கிற விஷயத்தை உண்மையாகவே தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி சிறப்புகள் நிறைந்த அவிட்டம் நட்சத்திரத்துக்கு வந்து அதிபதி செவ்வாய் பகவான் தான். இந்த செவ்வாய் பகவான் நான் முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அதாவது நில புலன்கள் பூமி யோகம் கிடைக்கும் சொன்னோம் இல்லையா, அந்த வகையில் செவ்வாய் பகவான் பூமி காரகராக இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு சொந்த வீட்டிலேயே பிறக்கக்கூடிய அளவுக்கு, நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கக்கூடிய அளவுக்கு, அல்லது சொந்த வீடு மாட மாளிகை கோபுரம் சொத்து பத்துக்கள் சேர்க்கக்கூடிய பெற்றோர் நல்ல தகப்பனார் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த அவிட்டத்திற்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அதனால இளம் வயதிலேயே பெரிய பெரிய சொத்துக்களுக்கு அதிபதியாகக்கூடிய தகுதி அவிட்டத்திற்குண்டான மிகப்பெரிய மிகுதியாக இருந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட அவிட்டத்தில் பிறந்த நீங்க பொதுவாகவே அவிட்டம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாட்களில் பிரார்த்தனை அல்லது வேண்டுதல் வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். எந்த மாதிரியான பிரார்த்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது உலகத்தில் வம்பு தும்புகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வரப்பிரசாதத்தை தரக்கூடிய ஸ்ரீ துர்கா தேவி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு. அந்த துர்கா தேவி வழிபாடு அவிட்டம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வச்சுக்கலாம், அல்லது உங்களுடைய பிறந்த தேதி வரக்கூடிய அல்லது உங்களுடைய பிறந்த நாள் வரக்கூடிய நாட்களில் வச்சுக்கலாம். இந்த மாதிரியான வழிபாடுகள் வச்சுக்கக்கூடிய அதே நாளில் வந்து பெண் சிங்கத்தை வந்து பார்க்கக்கூடியது. பெண் சிங்கத்தை நேரில் பார்க்க முடியாது பரவாயில்ல, பெண் சிங்கத்துடைய புகைப்படம் இருக்கும் இல்லையா, அந்த பெண் சிங்கத்துடைய வண்ணப்படத்தை உங்களுடைய வீட்டில் வச்சு அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த அவிட்ட வழிபாடு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து சுகபோகங்களையும் தவிட்டுப்பானை எல்லாம் தங்கம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அந்த புதையல் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாகவே இருக்குங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.